சுகா பேசுகிறேன். இன்று நாம் நவம்பர் மாதத்தில் நடந்த சில முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 5 புதிய மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டங்களுடன் 5 மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அவை தென்காசி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் செங்கல்பட்டு. விற்பனைக்கு வந்தது சுத்தமான காற்று. டெல்லியில் சுத்தமான காற்றை சுவாசிக்க 10 நிமிடங்களுக்கு 300 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இந்த காற்றை விற்பனை செய்ய ஆக்சிஜன் பார் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக 100 எலக்ட்ரிக் ஆட்டோவை சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்க வைத்தார். 2 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 100 கிலோமீட்டர் செல்ல முடியும். இந்த ஆட்டோவில் சிசிடி மற்றும் ஜிபிஎஸ் ஆகியவை உள்ளது. பெல்ஜியத்தை சேர்ந்த ராலஸ் சைமன்ஸ் என்ற சிறுவன் உலகிலேயே இளம் வயிறு பட்டதாரி என்ற பட்டத்தை பெற உள்ளார். தனது 8 வயதில் எலக்ட்ரிக்கல் பார பிரிவில் பொறியியல் பட்டத்தை பெற உள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்ள காவல் நிலையத்தில் சைபர் குற்றங்களை பரிசெய்ய ரோபோ ஒன்று வந்துள்ளது. இந்த ரோபோ புகார்களை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கிறது. பிரதமர் மோடி தாய்லாந்து நாட்டில் திருக்குறளை தாய்மொழியில் வெளியிட்டார். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV-C47 ராக்கெட் மூலம் காற்றுச்சட்டி வெற்றிகரமாய் விண்ணில் செலுத்தப்பட்டது. புவி ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்புக்காக இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.